ஆரோக்கியமாக வாழ இயற்கை அறிவை பெறுவோம். நான் உங்கள் டாக்டர் ஷீபா பேசுகிறேன். இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம், பிரசவமான முதல் 15 நாட்கள் தாய் என்னென்ன செயல் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு தாய் பிரசவித்த உடனே அவளோட உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்னா, விரிவடைந்த தசைகள் அனைத்தும் சுருங்கி அதனோட இயல்புக்கு வரணும். அப்போ வரும்பொழுது அவளோட இம்யூனிட்டியானது அதிகமாக வேணும். இந்த நிலையில் தாயானவள் சில உணவு முறைகளை கண்டிப்பாக பின்பற்றும்போது அவளோட உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தையோட உடலுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, குழந்தையோட உடல் முதல் முதல்ல ஜீரணமாகிறதுக்கு அந்த ஜீரண மண்டலம் குழந்தை பிறந்த உடனேயே அப்போ தான் ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் அந்த தாய் எடுத்துக்கக்கூடிய உணவுகள் அந்த பால் மூலியமாக, தாய்ப்பால் மூலியமாக அந்த குழந்தைக்கு போகும்போது அந்த தாய்ப்பாலோட தன்மை தான் அந்த குழந்தையோட உடல்லையும் போகும். அந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் குழந்தையோட உடல்லையும் பாதிப்புகளை ஏற்பட்டும். ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருக்குது, ஏன் அழுதுன்னு தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபீடிங் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ தாயோட உணவு முறைகளில் அதிகப்படியான அமிலச்சத்துக்கள், காரச்சுவைகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த அதிகத்துவமான காரமும் புளிப்பும் அந்த குழந்தைக்கு போகும்பொழுது அது செரிமான தொந்தரவுகளை ஏற்படுத்தும். அப்போ தாய் என்னென்ன விஷயங்களை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் இந்த முதல் 15 நாட்களுக்கு அப்படின்னா, மசாலா இல்லாத உணவுகளை எடுத்துக்கணும். காரம் அதிகமாக இல்லாது, புளிப்பு அதிகமாக இல்லாது. காரம் அதிகம் இல்லாததுன்னா மிளகாய் காரங்கள், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் தவிர்த்துக்கணும். அதற்கு பதிலாக காரத்துக்கு மிளகு அதிகமாக சேர்த்துக்கும் பொழுது அவங்களுக்கு இம்யூனிட்டி அதிகமாகும். அடுத்து புளிப்பு தவிர்க்கணும். புளிப்பான ஆகாரங்கள், புளி, தக்காளி இதெல்லாம் அதிகமாக அவங்க எடுத்துக்காம, புளித்த மாவு அதிகமாக, வந்து பேக்கரி ஐட்டம்ஸ், வெளியில் இருக்கக்கூடிய பேக்கடு உணவுகள் இதெல்லாம் கண்டிப்பாக அவங்க இந்த முதல் 15 நாளுக்கு தவிர்க்க வேண்டும். அதன் பிறகு அதிக கொழுப்பு சத்துள்ள தேங்காவை தவிர்க்கணும். கடலை பருப்பை கண்டிப்பாக அவங்க தவிர்க்கணும். அடுத்து வந்து அவங்களோட உணவு முறைகளில் அதிகப்படியான உப்பு சேர்க்கக்கூடாது. மிதமான உப்பு அவங்க எடுத்துக்கலாம். அதிக உப்பு இருக்கக்கூடிய ஊறுகாய், கருவாடு இந்த மாதிரியான உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கும் பொழுது அதிகப்படியான சுவையினால் உருவாகக்கூடிய செரிமான தொந்தரவுகள் அதை செமிக்கிறதுக்கு முடியாமல் இருக்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து இம்யூனிட்டியும் செரிமானத்துக்கு போகாமல் நம்மளுக்கு செரிமானம் எளிமையாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்னாகும் அப்படின்னா, அந்த தசைகள் இறுக்கம் ஏற்பட்டு அந்த உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் அந்த பொசிஷனுக்கு கரெக்டாக வந்து அமைஞ்சிரும். இல்லை அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு உடலில் தளர்வுகள் அதிகமாக ஏற்படும். தேவையில்லாத தசைகள் தளர்ந்த நிலையிலேயே அங்கேயே இருக்கும். இதனால் அவங்களுக்கு பிற்காலத்தில் அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்படும். அதனால் ஒவ்வொரு பிரசவித்த தாயும் இந்த முதல் 15 நாட்களுக்கு இந்த உணவு முறைகளை கண்டிப்பாக பின்பற்றும் பொழுது உடல் ஆரோக்கியம் இருக்கும், குழந்தைக்கு செரிமானம் நல்லபடியாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு போதிய அனைத்து ஆற்றலும் நல்ல முறையில் இருக்கும். இந்த முறைகளை முதல் 15 நாட்களுக்கு பின்பற்றிட்டு வந்தபோது உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் தாய் சேய் இருவருக்கும் ஏற்படும். இதுக்கு அடுத்த வீடியோவில் இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் மேலும் இதை பற்றின தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.